அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/2023 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம் மங்கள சோபகிருது வருஷம் ஆணி மாதம் 5ஆம் நாள். இன்று த்விதியை திதி மதியம் 12:58 வரை உள்ளது, அதன் பின்னர் திருத்தியை திதி ஆரம்பமாகின்றது. இன்று இரவு 10:45 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்று அதிகாலை 5:55 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரையும், இன்று யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12:00 முதல் 1:30 வரையும் உள்ளது. இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பொதுவாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். கடன் விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று ஹோட்டல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மதிய நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வாழ்வில் வளம் பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. காலை நேரத்திலே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே போன்று ஐடி பிபிஓ கால் சென்டர் மற்றும் ஐடிஎஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். சினிமாவில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பண வரவுகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு, வெளிநாட்டில் சென்று படிக்க முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே தாமதங்கள் ஏற்படும், மாலை நேரத்தின் பின்னர் அந்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே செய்திகள் வந்து சேரும். அதே போன்று அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது. மீடியாக்கள் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ட்ரேடிங் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வங்கி, இன்சூரன்ஸ் மற்றும் நிதித்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்பு வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீக துறையில் இருப்பவர்கள், ஜோதிடர்கள் மற்றும் அர்ச்சகர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்கள், கான்ட்ராக்ட் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கின்ற நாளாக உள்ளது. குறிப்பாக இன்று அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நீண்ட நாளாக தாமதமாக இருந்த பொறுப்புகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும்.
கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. சட்டம் மற்றும் வக்கீல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பண வரவு உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். திருமண மண்டபம் வைத்திருப்பவர்கள், மினிஹால் பார்ட்டிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். இன்று மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்குகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போன்று வெளிநாட்டு சென்று படிப்பதற்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. கல்வி கடனுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு வங்கிகளிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வங்கி நிறுவனங்களிலிருந்து பரிவுள்ளவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நல்ல செய்திகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகியம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. சிம்ம ராசி அன்பர்கள், உழைப்பையால் உயரும் நாளாக இந்த நாள் உள்ளது. நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஊழியர்களால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவீர்கள். அதே போன்று இன்று அரசு ஊழியர்களுக்கும் நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக உள்ளது. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஏழும் உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று காலை நேரத்திலே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். குழந்தைகள் மற்றும் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக உள்ளவர்கள், ஸ்கேனிங் சென்டர் மற்றும் ஃபார்மசியில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல பாராட்டுகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிஆர் மற்றும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் உங்களை தேடி வரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. துலாராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வக்கீல் மற்றும் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகுகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஐடி பிபிஓ கால் சென்டரில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஏர்போர்ட் மற்றும் ஹார்பரில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள், ஆசிரியர்களின் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பொறுமையாக இருக்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும். நண்பர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சகோதர சகோதரிகளால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் கடன் விஷயத்திலே கராராக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரிசிக்கடை மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பூ வியாபாரம் செய்பவர்கள், பழம் வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களால் அல்லது சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாக உள்ளது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் குறையும். காதலர்களுக்கு காதல் கசக்கும்.
இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. மூட்டுவலி, முதுகுவலி அல்லது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடரும். வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு பிரய செலவுகள் கூடும். பிள்ளைகளால் தொல்லைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று வியாபாரிகள் முதலீட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று காவல்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வர வாய்ப்பு உண்டு. அதேபோன்று ஆசிரியர்களுக்கு பணி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஏழும் உள்ளது. மகர ராசி அன்பர்களே, முயற்சிகளிலே முன்னேற்றம் காணும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று காலை நேரத்திலே வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதேபோன்று பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு விஷயங்களிலேயும் நல்ல அனுகூலமான செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். அதேபோன்று ஆசிரியர்களுக்கும் நல்ல பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதேபோன்று வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஆறும் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வாகனங்களிலே செல்லும் பொழுது மெதுவாக செல்ல வேண்டும், நிதானமாக செல்ல வேண்டும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சூப்பர் மார்க்கெட் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவர்களுக்கு புதிதாக கிளினிக் மற்றும் ஃபார்மசி ஆரம்பிப்பதற்கான பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். அதேபோன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வெற்றிகளை குவிக்கவும் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் எட்டும் உள்ளது. மீன ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது ஆபரணங்கள், ஆடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சுப விரய செலவுகள் காத்திருக்கின்றன. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள் மற்றும் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோன்று மாலை நேரத்தின் பின்னர் காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும், பாராட்டுகள் குவியும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று நன்மைகள் கிடைக்க தீமைகள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஒன்பதும் உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கவும், உங்கள் வாழ்விலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க எல்லாம் வல்ல மாரியம்மன் உங்களுக்கு துணைவாக இருப்பார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.